அனைவரும் போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடிங்கள். வாகனத்தை மிக வேகத்தில் இயக்காமல் மித வேகத்தில் இயக்குங்கள். பக்கல் அப் எங் இந்தியா பி த பெஸ்ட் கை. பொதுநல கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் மற்றும் கலைஞர் செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் எந்த அளவுக்கு அவர் அக்கறை வைத்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 2021 பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அப்போ ஆசிரியர்கள்லாம் வந்து தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று சைதாப்பேட்டையில் இருக்கின்ற ஒரு பள்ளியில் அந்த ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற அந்த முகாமை ஆரம்பித்து வைத்ததாக இருந்தாலும் சரி, அதே போன்று எங்களுடைய மாணவ செல்வங்கள் 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கின்ற மாணவ செல்வங்களும் பயப்படாமல் நீங்கள் ஊசி போடணுங்கிறத ஆரம்பித்ததும் ஒரு பள்ளியில் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தேர்வுகளை குழந்தைகள் எழுதும் பொழுதும் சரி, டி நகர்னே என்னால் மறக்க முடியாது, டி நகரில் இருக்கின்ற ஒரு அரங்கத்தில் அந்த குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் அவருடைய உரையாற்றுது, தன்னையே தன் உதாரணமாக காட்டிக்கொண்டு உரையாற்றியதாக இருந்தாலும் சரி, இப்படி தொடர்ந்து எங்களுடைய பள்ளி கல்வித்துறை என்று வரும்பொழுது அவருடைய இந்த பங்கு என்பது அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அதில் ஒரு பகுதியாக இந்த மாதிரி இந்த புன்னகை அப்படிங்கிற இந்த திட்டம், குழந்தைங்க பற்களை எவ்வளோ வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், ப்ரஷ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பேட்டர்னில் ப்ரஷ் பண்ண வேண்டும் என்று இன்றைக்கி அவங்களோட துறை சார்ந்திருக்கின்ற மருத்துவர்களாம் இங்கே இந்த குழந்தைங்களுக்கு விளக்கமாக சொன்னதை எங்களால் பார்க்க முடிந்தது. ஒரு மூவபிள் வேன் வேறு இன்றைக்கி வந்து அவங்க தொடங்கி வைக்கிறாங்க. இது போன்று பள்ளி மாணவர்கள் ஹெல்த்தில் வந்து அதிகம் கவனம் செலுத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை ஏற்று இன்றைக்கி இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையிலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றே ப்ரெஸ்ஸை பார்த்ததுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் வந்து நீங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம் நாங்கள். இது மாதிரினா 12th படிக்கிற பசங்க அவங்களுக்கு அவங்களோட போர்டு எக்ஸாம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது 12th எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டே பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் முடிக்கும் போது இங்க் அடித்து விளையாடுவோம். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து டெஸ்க்கெல்லாம் உடச்சி விளையாண்டுருக்கிறார்கள். அதனால் அவங்க இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்னிங் கொடுக்க சொல்லி அந்த சிஓஸ் மூலமாக ஒரு விளக்கம் ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா அவங்களுடைய போர்டு எக்ஸாமும் பாதிக்கப்படக்கூட, அதே நேரத்தில் இந்த மாதிரி அந்த பிபிடி இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அந்த டேமேஜ் ஒரு ஆக்டை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா உடனே ஆக்ஷன் எடுத்தோம்னா அவங்களுடைய எதிர்காலத்தும் நம்ம கேள்விக்குறியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்னிங் பண்ணுறோம் நாங்கள். இனி அது மாதிரி நடக்காத வண்ணம் அதுக்கு வந்து அப்புறம் ஆக்ஷன் எடுக்கும். நேற்றே சொல்லிட்டு நான் திருப்பி அதை கேட்குறீங்க. சரி, மாடல் ஸ்கூலுங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அதை சர்வே தான் நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்கள். அந்த சர்வே எடுக்கும்போது அதில் வெறுமனே படிப்பில் மட்டும் அல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைங்க எப்படி தங்களை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, உதாரணத்துக்கு அங்கே இருக்கின்ற அந்த நூலக மன்றமாக இருந்தாலும் சரி, பல்வேறு மன்றங்களுக்கும் அதில் அவங்க எப்படிலாம் ஈடுபட்டிருக்காங்க அந்த பேஸ் பண்ணி தான் அந்த சர்வே நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்கள். அது கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்.